அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கருக்கருப்பையா. வாங்கு நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி ராசி வாரியாக மார்கழி மாதம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். மார்கழி மாதம் எப்படி ராசி பலம் பார்த்துட்ருக்கோம். அதர்சி யார் பார்க்க போகணும்? அன்பிற்கும் பாசிற்கும் உரிய கன்னிராசினர் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய படங்கள் பார்த்தீங்கன்னா கன்னியாராசினியர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க, கன்னியா லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. தொழில் எப்படி சார் இருக்கும், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் எல்லாம் கேட்குறது, நீங்கள் கேட்குறது ஆர்வம் எனக்கு நல்லா புரியுது. இந்த கன்னிராசிங்கிற பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் 2-3 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம் 1-2-3 பாதங்கள், சித்திர நட்சத்திரத்தில் 1-2 பாதங்கள் வரும். மொத்தம் 9 பாதங்கள், 3 நட்சத்திரம் உள்ளடக்கி கன்னியா ராசி பாருங்கள். ஃபஸ்ட்டு உத்திர நட்சத்திரம் பார்த்துருவோம், 2-3 பாதங்களை பார்த்துருவோம். உழைப்பு அதிகமாக இருக்கும், பலன் மீடியமாக தான் இருக்கும் பாருங்கள். சின்ன சின்ன பிரச்சனை வரலாம், வேலை பார்க்குறதுல கவனமாக இருந்துங்க. பேச்சில் கவனம் வேணும், எதை பேசினாலும் வார்த்தைகள் இதான வேணும். சூடாக பேசிட வேணாம், வேகமாக பேசிட வேண்டாம், அன்பாக பேசுங்க, பாசமாக பேசுங்க, பிரச்சனைகளை சாதகம் சரி பண்ணிக்கலாம். வழக்குகள் சாதகமாகும், பண வரவு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன செலவுகள் நிறைய வரத்தான் செய்யும், ஆடம்பர செலவு வராமல் பார்த்துக்கிடுங்க. பணவரவு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வீண் பழி வராமல் எந்த இடத்தையும் கவனமாக இருந்துங்க. தேவையில்லாத வந்து மூக்கம் வச்சுட வேணாம், அடுத்தவங்க பிடிச்சி திரட்ட வேண்டாம் பாருங்கள். பழைய பாக்கியல் வசூலாகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் கொடுத்தான் செய்யும். வீட்டில் இருக்கவங்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, குடும்ப நண்பர்கள்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க, பிரச்சனைலாம் பார்த்துக்கலாம். பிள்ளைகளை தட்டி கொடுத்து கொண்டு போங்க, கண்டிப்பாக நல்லா சிறப்பாக வருவாங்க, பயப்பட தேவையில்லை. பெண்களுக்கு மகளிருக்கு இதை மட்டும் பண வரவுகள் திருப்தியாக இருக்கும், வரவணைப்புகள் சிறப்பாக இருக்கும். கலைத்துறையில் அற்புதமான வாய்ப்புகளை பெறலாம், இறைசி நடத்துறையினு ஏற்றம் காணலாம் பார்த்துக்கிடுங்க. அரசியல் துறையினருக்கு கொஞ்சம் கடின உழைப்பு அது அலைய வேண்டியிருக்கும், இந்தியோட கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணாதான் ஷைன் பண்ண முடியும் பார்த்துக்கிடுங்க. ஓகே, அடுத்து அஸ்த நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு தட்டை என்ன வந்தாலும் தூள் கிளப்ப போகிறீங்க அப்படி தான் சொல்லுங்கள். மாதத்தை பொறுத்தவரையில் பணவரவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும், மனதில் வந்து சந்தோஷம் கூடும், உற்சாகம் கூடும், குழப்பங்கள் குறைய காத்திருக்கு. இதுவரை என்னென்ன தடை பிடிச்சி அவ்வளோமே தூக்கி போட்டு நீங்கள் வந்து சர்வசாரமாக வெற்றி பெற்று வந்துடுவீங்க, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். தயக்கத்துக்கு வேலை இல்லை, மயக்கத்துக்கு வேலை இல்லை, ஓவர் சிறப்பு தான், டான் டான் அடித்து போயிட்டுருக்கலாம். ரொம்ப நாள் தடைப்பட்ட திருமண வாய்ப்புகள்லாம் இந்த வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அமைய வாய்ப்பு இருக்குது, பேச்சுக்கள் சிறப்பாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வியாபார இடத்துல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் மாறும், வியாபார தொய்வு மாறி கண்டிப்பாக வேகமாக இருக்கும் பாருங்கள். வாடிக்கையாளரோட வரவுகள் அதிகமாகவே இருக்கும், நினச்சதை விட அதிகமான வருமானங்கள் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃபைனான்ஸு சிக்கல்லாம் மாறி இருக்கும் பாருங்கள். கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும் பாருங்கள். வங்கி சம்மந்த வகையில் ஏடிஎம்களை வெளிப்பாக இருந்துக்கிடுங்க, யாருக்கும் கையெழுத்து போட்டுற வேணாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் துணிச்சலான காரியங்கள் சர்வே செய்வீங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. கலைத்துறையினருக்கு கொஞ்சம் வேகமான முன்னேற்றம் கிடைக்கும் பாருங்கள். அரசியல்வாதிகள் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம், தாமதமாக கிடைச்சாலும் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். அடுத்து சித்திர நட்சத்திரம் 1-2 பாதங்கள் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் எப்படி இருக்கும்னா மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே கிடைக்கும், கொஞ்சம் வீண் பள்ளி வராமல் பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சுக்கரனால் உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் பாருங்கள். பயணங்களில் ஒரு சில தடை ஏற்படலாம், விழிப்பாக இருந்துக்கிடுங்க. ஹெல்த்தெலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சுகர் உள்ளவங்க ப்ரெஷர் உள்ளவங்க ரொம்ப ரொம்ப விழிப்பாருங்க, ஓடு செக் பண்ணிக்கிடுங்க, குடும்ப மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கிடுங்க. தொழில் வியாபாரம் அட்டகாசமாக இருக்கும், பழைய பாய்க்கலாம் வசூலாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தட்டை தாமதம் கண்டிப்பாக நீங்கும், போட்டி பொறாமல் இருந்தால் கூட சமாளிச்சிருவீங்க, மறைமுக எதிர்ப்பு கூட சமாளிச்சிருவீங்க. ஒரு சிலருக்கு மறைமுக வருமானம் கிடைக்கலாம், கவனமாக இருந்துக்கிடுங்க. யார்ட்டையும் வேலை பார்க்குற இடத்துல மனக்கஷ்டப்படாமல் பார்த்துக்கிடுங்க. குடும்ப உறவுகள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பிள்ளைகளால் வந்து பாசம் கூடும், நேசம் கூடும், பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பாருங்கள். மகளிர் வழியில் வந்து ஒரு சிலருக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிடுங்க, வாக்குவாதம் பண்ண வேணாம், அது வீடாக இருக்கட்டும் வெடியாக இருக்கட்டும் கவனமாக இருந்துக்கிடுங்க. கலைத்துறையிற்கு புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்களோடு கிடைக்கலாம் பாருங்கள். அரசியல்வாதிகள் முக்கிய சந்திப்புலாம் கிடைக்கும், மாணவர் நலன் கூடும், மாணவர் முன்னேற்றம் கூடும். ஓகே, இனசார் பரிகாரம் பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க, மாரியம்மன் காளியம்மன் கும்பிட்டுவாங்க, அது மாதிரி பார்த்திங்கன்னா பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் நேரம் இருந்தால் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறி இறங்கினா மட்டப்புறம் விளக்கு ஆர்ச்சி கேத்தாப்பில் திசை மாறிய தெற்குமுக விசாலாட்சியார் கோயில் இருக்குது, சாமி கும்பிட்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம், நேரம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அது மாதிரி கோயம்புத்தூர் சூலூர் ஏர்ஃபோர்ஸில் காங்கேயம் பாளையத்துன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள். ரெண்டு இடத்துக்கு வர நேரமெல்லாம் கூகுள் பேயில் ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாத்து வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பி கேட்டுக்கலாம். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம், விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருப்பையா.